السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بسم الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழுக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழனைத்து. இருள் சுந்த இவ்வையகத்தினிலே இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபர் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும், வீடுகளில் செவிமடித்து கொண்டிருக்கிற நமது மஹல்லா மக்கள் யாவரின் மீதும், இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவளாவி மகிழ்கிற நல்ல நசீவனை அல்லாஹ் நமக்கும், நாம் நேசிக்கிற மக்களுக்கும், நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹு தந்தருள்பாலிப்பானார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கிணைய ஜமாத்தினர்களே, தாயாமொழி புகாரி ஷெரீஃப் அல்லாஹுடைய திருபையினால் சீரோடும் சிறப்போடும் செழுமையோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வருடத்தின் 5வது நாளுடைய அமர்வினை நாம் விற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் தொழுகையை குறித்து அதில் இருக்கிற சிறப்பு சுஜூத் என்ற உன்னதமான அமலை குறித்து எல்லாம் அதனை நாம் பார்த்தோம், செவிமடுத்தோம். அதனது தொடரில் இன்றைக்கு காலையில் படிக்கிற பொழுது நம்முடைய ஹசரத் பெருந்தகை அவர்கள் நபிமொழியில் அல்லாஹு தன் அடியார்களுக்கு எப்படியெல்லாம் கருணை காட்டுகிறான், கருணையாளனாக ஒரு தாயின் அன்பை விட 70 மடங்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது காட்டுகிறான், ஒரு உயிரினம் தன்னுடைய தான் ஈன்றெடுத்த குட்டியின் மீதோ தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீதோ ஒரு தாய் ஒரு சேயின் மீது வைக்கிற அளப்பெரும் அன்பு, அளப்பெரும் பாசநேசம், இவையெல்லாம் 70 மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியாருக்கு அடியாரின் மீது காட்டுகிறான் என்பதையெல்லாம் குறித்து பேசினார்கள். அசருக்கு முன்னால் ஹதீஸ் நாம் எது படித்தோம் என்றால் பாபுல் இஸ்திஸ்கா, பாபுல் குசூஃப், மழை வேண்டி தொழுகை, அதையும் இன்றைய அசரிலே நாம் படித்தோம். ஆக அன்பிற்கினியவர்களை, ஒட்டுமொத்தமாக நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கிற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எப்படி கருணை காட்டுகிறான் என்று காலையில் படித்த அந்த ஹதீஸையும், அந்த கருணையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அருள் மழையை பொழிய செய்கிறான், பாபுல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகை இல்லையா, கருணை நம்மீது அளப்பெரும் பாசநேசம் அன்பு பரிவு இருக்க போய்த்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வான்மழையை அல்லாஹ் இறக்கி மகிழ்விக்கிறான், நம்முடைய மண்ணும் மனமும் குளிர்ச்சி பெறுவதற்கு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். நல்லதை பேசவும் அதன்படி வாழவும், பேசி எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அதன்படி நடக்கவும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல நசீபனை தந்தொரு பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எவ்வளவு தூர பாசநேசம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்திற்கு போனார்கள் இல்லையா, நாம் அறிந்த வரலாறு, விண்வெளியே வியந்து பார்க்கிற அளவிற்கு பெருமானார் 6th century 6வது நூற்றாண்டிலே
விஞ்ஞான யுகம் விதை போடாமல் அந்த காலத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வானங்களை கடந்து அப்பால் சொர்க்க நரகங்களை கண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு விளக்கம் அளித்தார்கள். இன்றைக்கும் அது விஞ்ஞான யுகத்தில் விழிவிதுங்கி நிற்கிறார்கள். எப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வானங்களை கடந்து அப்பால் எப்படி பெருமானார் போயிருக்க முடியும்? இது விஞ்ஞான பயணம் அல்ல, விஞ்ஞான பயணம். அதனால் பெருமானாருக்கு அது வாய்த்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த விதமான ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே ஆக்சிஜன் கட் ஆயிடும். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், மலை ஏறும் வீரர்கள், விண்வெளி வீரர்கள் கூட இந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அது என்னதுங்க? லிக்யூட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் லிக்யூட் பண்ணி அவங்க சுவாசிப்பதற்கு பிராணவாயு ஆக்சிஜன், அது அவர்களுக்கு தேவை. இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். வேற ஒன்றும் இல்லை, விண்வெளி கூட போக தேவையில்லை. பெரிய பெரிய மவுண்டன் மலை ஏறக்கூடிய வீரர்களும் அதை வச்சுருப்பாங்க, நம்மெல்லாம் பார்த்துருப்போம். அது இல்லைன்னா அவங்களால அந்த சாதனை புரிய முடியாது. அப்படின்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளியே வியந்து பார்க்கிற அளவிற்கு பெருமானார் மகாபெரிய மிகப்பெரிய சாதனை நிகழ்த்து காட்டினார்கள். அது விஞ்ஞான யுகத்திலே ஆன்மீகம் கலந்த ஒரு விஷயமாக பெருமானார் அதை பதிவிடுகிறார்கள். சரி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளியில் மேராஜிலே சென்று பல விஷயங்களை கண்டு நமக்கு பாடம் நடத்தினார்கள். அதில் மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய அரிஷிலே பொறிக்கப்பட்டிருக்கிற வாசனை. அல்லாஹ்வுடைய அரியாசனை இருக்குதா இல்லையா? அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதை மேற்கோள் காட்டி நம்முடைய பயானுடைய அந்த கருத்தை நாம் தொகுத்து கொள்வோம். சபக்கத்து ரஹ்மத்தி அலல் கல்பி, அல்லாஹுடைய அரியாசனையில் அல்லாஹுடைய அரிஷில் பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகம் என்னவென்றால், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அளப்பெரும் அருள் என்னுடைய கோப பார்வையை விட முந்தி நிற்கும் அப்படின்னு அல்லாஹுடைய அரியாசனையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அல்லாஹுடைய அருள் பார்வை அது கோப பார்வையை விட ஓவர் டாக் பண்ணி முன்னால் நிற்கும் அப்படின்னு அரிஷில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கிற அளப்பெரும் இரக்க குணத்தை நமக்கு இந்த வாசகம் நமக்கு எடுத்து எம்புகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்கள் மீது அல்லாஹ் 70 மடங்கு அன்பு காட்டக்கூடியவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. மறுமையில் நடைபெறுகிற நிகழ்வை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னாக நமக்கு காண்பிப்பார்கள். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பெருமானார் நவின்ற அந்த நாவிதழ்கள், பெருமானாருடைய மலரிதழில் வந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கண்முன்னாக தத்துவமாக காட்சி தரும் இந்த சம்பவம். எப்படி அல்லாஹ் அடியார்கள் மீது எப்படி இறக்கப்படுறான், அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எவ்வளோ பாசநேசம் வச்சிருக்கிறான் அப்படின்னு, நரகம் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நரகவாசி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனை நரகத்திலே கொண்டு போய் விடுங்கள், தள்ளுங்கள் என்று மலக்குமார்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த நரகம் என தீர்ப்பளிக்கப்பட்ட இந்த அடியானை கொண்டு போய் சங்கிலியால் பிணைத்து தரையிலே தரதரவனை இழுத்து கொண்டு நரகத்திலே சென்று காலிடுவதற்கு எத்தனிக்கிறார்கள், நுழைகிறார்கள். அப்போ கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த அடியான் ரப்பை பார்க்கிறானா? ஃபர்ஸ்ட் லுக்கு, ஒரு முதல் பார்வை. உடனே அல்லாஹ்வும் பார்க்கிறான். கொஞ்சம் தூரம் கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு இடைவெளி வந்த பிறகு அந்த அடியான், நரகமன தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்க்கிறான். செகண்ட் லுக், இரண்டாவது பார்வை. மூன்றாவதாக நரகத்தின் படுகுழியில், பாதாளத்தின் பள்ளத்தில், விளிம்பில் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அடுத்த கணப்பொழுதில் அவனை தள்ளிவிடுவார்கள் கீழே. அந்த நிலைமையில்
அல்லாஹுவை இந்த மனிதன் பார்க்கிறான். உடனே ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறான், நிறுத்துங்கள், அந்த அடியானை உள்ளே போடுவதை நிறுத்துங்கள், என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான். உடனே படைத்த ரப்பு அல்லவா அவனது பார்வையின் அர்த்தங்களை, மனிதன் பார்க்கிற பார்வைகளின் எண்ணங்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனா இல்லையா? இருந்தாலும் அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்கிறானாம், அடியானே மூன்று முறை நீ என்னை பார்த்தாயே, என்ன காரணம்? காலையில் அசிர்த்து சொன்னாங்கல்ல, கொஞ்சம் நரகத்தை காட்டு அப்படின்னு. அங்கே கொண்டு போய் காட்டினா அந்த நரகத்தின் அந்த சொர்க்கத்தின் வாடை சுகந்தம் அடிக்க வேண்டும் காட்டு அப்படின்னு. சொர்க்கத்தின் வாசலை திறந்து கொடுத்த பொழுது அந்த அடியான் என்னை அந்த பாதையில் மட்டும் கொஞ்சம் விட்டு, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் விடு. மறுபடியும் அல்லாஹ் இறக்கப்படுகிறான். உடனே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நீ உள்ளே விட்டுரு அப்படின்னு அஜர்த்தவங்க காலையில் அழகாக சொன்னாங்கல்ல அந்த சம்பவம், அது மாதிரி தான். அப்படி இறக்கப்பட்டு அல்லாஹ் எந்த அளவுக்கு வாரம் பாருங்க. அதே போல் இந்த அடியானை அந்த நரகத்தின் விளிம்பில் கொண்டு வந்து அல்லாஹ்வை நிறுத்துகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், மனிதா மூன்று பார்வைகள் என்னை பார்த்தாய், ஃபஸ்ட் லுக்குக்கு என்ன மீனிங், முதல் பார்வை அதன் பார்வையின் அர்த்தம் என்ன? அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் என்ன சிந்திக்கிறான் என்பதை, அல்லாஹ் சிந்தித்தால்தான் அவன் சிந்திக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த அடியான் வாய் திறந்து சொல்லுவானாம், அல்லாஹ் நீ குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறாய், நாங்கள் படித்திருக்கிறோம், காஃபிரு துனூப் காபிலு தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், பாவம் மன்னிக்கிறவன் நான் என்று உன்னை பற்றி சிலாகித்து சிறப்புற நீ தந்திருக்கிறாய், வான்மறையில் வசனமிட்டிருக்கிறாய், மன்னிப்பாயா என்று ஏக்கத்தோடு பாச பரிதவிப்பில் நான் பார்த்தேன் என்கிறான் முதல் பார்வை. சரி, இரண்டாவது பார்வைக்கு என்ன அர்த்தம்? இரண்டாவது பார்வை நீ பார்த்தாயே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிற பொழுது அந்த அடியான் குர்ஆன் ஆயத்தை வைத்து பேசுகிறான், உமையும் திரு துருவை இழந்தான், வான்மறையில் நீதான் வசனமிட்டிருக்கிறாய் ரப்பே, ஒமையிரு துனூப இல்லல்லா, அடியார்கள் செய்த பிழையை மனிதன் என்ற பலகீனத்தால் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நிகழ்ந்துவிட்ட பிழைகளை ரப்பே உன்னை என்று யார் மன்னிப்பார், உன்னை என்று யார் என்னை மன்னித்து மறுவாழ்வு அளிக்கும், எனவே ஒமையிரு துனூப இல்லல்லா, அல்லாஹுவை விடுத்து யாரின் கரங்களை நீங்கள் பிடிப்பீர்கள், யாரின் கதவை நீங்கள் தட்டுவீர்கள், முடியுமா அல்லாஹவை தவிர, அதனால் நீ மன்னிப்பாயா என்று ஏக்க பரிதவித்தில் நான் பார்த்தேன் ரப்பே என்கிறான். பிறகு இறுதியான பார்வை நரகத்தின் விளிம்பில் உன்னை தள்ளுகிற சமயத்தில் நீ மூன்றாவது பார்வை பார்த்தாயே அதன் அர்த்தம் என்ன, அதன் ஆளாகல் அர்த்தம் என்ன என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிற பொழுது அந்த மனிதன் அற்புதமான பதில் சொல்வானாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வான்மறையில் வசனமிடுகிறான், தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்ட மக்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நம்மளெல்லாம் எப்படி இறைவன் மன்னிக்க போகிறான், நம்ம இப்படி எப்படியெல்லாம் புரும்பெரும் பாவம் பண்ணிட்டோமே என்று பாவத்தை நினைத்து அழுது புலம்பி கண்ணீர் வடித்து ரப்புல் ஆலமீனிடத்திலே சரணாகி சரணாகதியாகி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க கேட்கிற துபாவை தௌபாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நாமளா டிசைட் பண்ணிடக்கூடாது. தப்புன தூமி ரஹ்மத்தில் அல்லாஹுவின் அருள்வாசல் என்றைக்கும் திறந்தே இருக்கிறது என்ற வசனத்தை அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா என்று நீதானே சொல்லியிருக்கிறாய் ரப்பே வான்மறையில் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் பார்க்கிறான், நாம் இறக்கி வைத்த வசனத்தை நம்மிடத்திலே ஓதி காட்டி நம்மிடத்திலே ஆரோக்கியம் பண்ணக்கூடிய இந்த மனிதரை நாம் என்ன செய்கிறோம், நரகத்திலே விடுறது? அந்த மனிதனை அப்படியே தூக்கி கொண்டு சொர்க்கபதியில் வைத்து சுவனத்தில் வைத்து அழகு பார்க்கிறான் ரப்புல் ஆலமீன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை முடிப்பார்.
மாஷாஅல்லாஹ்னா பாருங்க, நரகம் என தீர்ப்பளிக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வையால் கருணையினால், ஹசரத் அவர்கள் இன்றைக்கு காலையில் சொன்னதைப் போல கருணையாளன் அவன், அவன் அன்பானவன், அவன் அருளானவன், அடியார்கள் மீது அரக்க குணமல்ல, மூர்க்க குணமல்ல, இரக்க குணமுடையவன் ரப்புல் ஆலமீன். எனவேதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற பதத்தை ரப்புல் ஆலமீன் தன்னகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அப்படி இப்பேற்பட்ட அருளாளனாக இருக்கிற ரப்புல் ஆலமீன் அன்பிற்கினியவர்களை நமக்கு அருளை தரவிருக்கிறான். அவனது அருள் வாசலை தட்டுவதற்கு நம் மனம்தான் இருளாக அமைந்திருக்கிறது. பள்ளிக்கு வரமாட்டேங்கிறவன் பள்ளிக்கு வந்தால்தானே அல்லாஹுடைய ரஹமத்தின் வாசல் கிடைக்கும். அல்லாஹும் மஃதஹலி அபுவாப ரஹமத்திக் என்று பள்ளியினுடைய நுழைவாயிலை நாம் வைக்கிற பொழுது நம் வாயில் ஒழிகிற வார்த்தை அல்லவா இது? அல்லாஹுடைய இறை இல்லத்தில் வந்து அருளை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்குவானார். அல்லாஹுடைய அருளில் கட்டுப்பட்டது தான் நண்பர்களே இந்த மழையும். நாம் அசரில் படித்தோம்ல, சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகை. அடுத்து சலாத்துல் குசுஃப், கிரகண தொழுகை அப்படின்னு நிறைய சாப்டர் நம்ம படித்தோம். ஹாஃப் அன் அவர் நாள் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நம்ம படிப்போம். அப்புறம் மழை வேண்டி தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவம் பேசுது இல்லையா. இந்த மண் உயிர் பெற வேண்டுமென்றால் அதற்கு வான்மழை மிக முக்கியமான ஒன்று. மழை இல்லாத தருணங்களில் என்ன செய்வது? அவனிடத்தில் கையேந்துவதை விட்டு, அவனிடத்தில் மண்டாடுவதை விட்டு வேறு வழி இல்லை நமக்கு. தமிழகத்தில் பெரும்பகுதிகளில் இன்றைக்கு வெள்ளாம விளைச்சல் இல்லை. ஏன் வான்மழை பெய்து போயிட்டு அப்படின்னு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய கவலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அப்படின் வான்மழை மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த மழை வேண்டி நீங்கள் தொழுகை நடத்துங்கள், பிரார்த்தனை நடத்துங்கள் என்று நம் தேவைகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்போடு இணைத்து அதற்குன்னு ஒரு தொழுகையை நடத்தினார்கள். அதுதான் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகை. மழை வேண்டி தொழுகை இன்றைக்கு மழை இல்லாத காலங்களிலே உலமாக்கள், உலமா சபை, இன்னும் பெருங்கொண்ட ஆலிம்கள் ஒன்றாக திரளாக வெட்ட வழியிலே ஒரு பெரிய ஒரு காம்பவுண்டில் நின்று தொழக்கூடிய அந்த தொழுகையை நாம் பார்க்கிறோம். நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, கலந்துருப்போம் நம்முடைய வாழ்க்கையில். இன்னும் இன்னும் நம்முடைய முன்னோர்கள் சூஃபியாக்கள் நாதாக்கள் ஒரு பைத்தை படித்தாங்க, அதுக்கு மலை பைத்தினே பேர். அப்படிதானே அன்சீலன் ஹிம்மத் அப்படின்னு படிப்போம். அப்படிதானே மலையை நீங்களுக்கு வான்மலையை பொழிவாயாக ரம்பே அப்படின்னு நம்ம அந்த பைத்தை படிப்போம். அந்த அரபு தமிழில் வரும், அதை வியாக்கியானம் பேசுகிறவன், விதண்டாவாதம் பேசுகிறவன், அது என்ன அரபு தமிழ் அப்படின்னு ஒரு நக்கல் நையாண்டியாக பேசுகிறது உண்டு. மழை பெய்த்து இதெல்லாம் படித்தா வந்துருமா? வருங்கிற நம்பிக்கையோடு படித்தா தானே வரும். அதை முன்னோர்களை என்ன செய்யறது, கேலி பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, வீண் வம்பு. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தனக்கு தெரிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது களப்பணி ஆற்றணும் என்பதற்காக வேண்டி. இப்போ நம்ம நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறோம்ல, இது ஃபேமஸ் இன்னைக்கு. நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினா அவனுக்கு பெரிய அறிவு இருக்குது அப்படின்னு. இது இந்த ஜெனரேஷனில் இப்படி இருக்குதா இல்லையா? இதே மாதிரி அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அரபு தமிழில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாங்க. மாப்பிள்ளையில் இப்போ யாரு பெரும்பெரும் கவிஞர்கள் இருக்கிறாங்க, பெரும்பெரும் சூஃபிகள், அவுளியாக்கள், இவர்கள் எல்லாம் தங்களால் இயன்ற அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும் என்ற முனைப்பில் அவர்களுக்கு தெரிந்த அந்த லாங்குவேஜ் அரபு மொழி. எந்த ஒரு மொழியும் அதை நாம் நினைச்சுக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை விதண்டாவாதம் பேசுகிறவன் சொல்லுவான், இதில் வயலில் ஒரு கால் வரப்புல ஒரு கால், அரபாக இருக்கணும்னாலும் அது தமிழாக இருக்கணும், இது என்ன அரபு தமிழ் அப்படி இல்லாமல் குழப்பவாதிகள் பேசுவாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டு, நாம் ஓதக்கூடிய புகாரி ஷரீஃபினுடைய பரக்கத்தால் அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை எல்லாம் கொடுப்பானாங்க. அதுக்காண்டி துவாச்சு கொடுப்பாங்களா? அப்படின்னா பாருங்க, இதில் அரபு தமிழ் அப்படின்னு அந்த பைத்தை அழகான முறையில் படிச்சிருப்பாங்க. அது அந்த துவாவோடு வரும். விகிதமாக நம்மளுடைய பெண்கள் எல்லாம்
நம் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை மனநம் பெற்றிருக்கிறார்கள். சிறுவர்கள் ஓதக்கூடிய அந்த பரக்கத்தினால் மழை பொழிகிறது. அதில் கேட்கக்கூடிய துவா தானே, இருக்க முழுக்க அந்த துவாவை இன்றைக்கு படித்த அந்த ஹதீஸ் கூட பாபு இஸ்திஸ்தால ஒரு அயராபி வருகிறார். ஒரு அயராபி அப்படின்னா சில மக்கள் காட்டரபின்னு இருப்பாங்க. அது காட்டரபின்னா அதுக்கு அர்த்தம் அல்ல, அது கிராமப்புறத்தில் வசிக்கிற அரபி அப்படின்னு மக்கள். சிட்டியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பேச்சு வழக்கு, அவருடைய வாழ்க்கை வழக்கு, சொல் வழக்கு, அவருடைய வழக்காடு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அயராபிங்கிறது. அயராபிக்கு காட்டு அரபி அப்படின்னா அர்த்தம் கிடையாது. கிராமப்புறத்தில் வசிக்கிறவர், கிராமவாசி, அவ்வளோதான். அது ஒரு சிறுமை கிடையாது, அது ஒரு பெருமை. கிராமத்தில் தான் அன்னைக்கு பசுமைகள், கண்குளிர்ச்சிகள், ஆரோக்கியமான வாழ்வு எல்லாம் நிம்மதியாக, மன நிம்மதியாக இருக்கிறாங்க இல்லையா. அப்படின்னா அது அயராபி, ஜா அயராபி என நபி சொல்லலாம். நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமுடைய சமூகத்தில் அந்த கிராமப்புறத்தில் வசிக்கிற அந்த அயராபி அரபி, அவர் சஹாபி, அவருடைய பெயர் குறிப்பிடலை. இன்னும் ஹதீஸில் வந்திருக்குது, இந்த நாம் இன்றைக்கு படித்த இதில் அயராபி என்னுடைய வந்து அந்த மனிதர் கேட்கிறார், எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் அழிகிற நிலவில் இருக்கிறது, குடிப்பதற்கு நீர் இல்லை, உண்ண பருவதற்கு நீர் இல்லை, இந்த நிலைமை போனால் என்ன ஆகுவது என்று பெருமானாரிடத்தில் மண்டாட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தான் நண்பரிலே இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். துஆ செய்கிறார்கள் வான்மடைக்காக வேண்டி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கிறார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் நபி கேட்கிற பொழுது அல்லாஹ் அருளை இழக்க மாட்டான். ரஹ்மத்தலில் ஆலமீன் அல்லவா, அகிலத்தின் அருள் பிளம்பு அண்டலம் பெருமானார் அல்லவா, அவர்கள் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர மறுக்கிறானா இல்லையா. உடனே அல்லாஹ் வான்மலையை வந்து அந்த மக்களை வாழ்த்தியது, மண்ணும் மனமும் குளிர்ச்சி பெற்றது, மகிழ்ச்சி பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆறு நாட்களாக நாங்கள் சூரியன் வெளிச்சத்தையே பார்க்கல அப்படின்னு. தொடர் மழை அப்படின்னா எப்படி இருக்கும், சென்னை வெள்ளத்தில் மக்கள் தவித்தாங்களே அது மாதிரி. இப்போ மாதிரி பேரிடர் மீட்பு பணி குழு எல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் இங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் கால்நடைகள் எல்லாம் அழிகிற நிலையில் போயிட்டு நீர் அதிகமாக இருப்பதுனால எது அளவோ தானே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்க. அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வரும் பொழுது ஆற்றிலெல்லாம் கரை புரண்டு ஓடுது தண்ணி. இன்னைக்கு ஒரு ஆறுலையும் தண்ணி இல்லையே, தாவரம்பர் யாரு அது வத்தி கிடக்கு. காவிரி தென்பண்டை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருண நதி என மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு பாரதி படித்தார். அவர் சொன்ன ஆறு ஆறுலையும் சுத்தமாக தண்ணி இல்லை, பயிரெல்லாம் இறங்கி கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஆறு தண்ணி இல்லாத நிலைமை இல்லையா. ஆனால் பெருமானார் துவா கட்டவுன்னு அரை புரண்டு ஓடுது ஆற்றுல தண்ணி. தண்ணி ஓட ஓட ஆரம்பிக்க ஆடு மாடு உட்டைகள் எல்லாம் அடித்து கொண்டு போகுது. போன வாரம் வந்தார்ல அதே மனிதர், அதே அயராபி, அதே கிராமத்துக்குற அந்த சஹாபி வந்து பெருமானாரிடத்திலே, நபியே நீங்கள் துவா செய்தீர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவுக்கு அதிகமாக நீரை தந்துவிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் ஒரு துவாவை சொன்னார்கள். நீங்கள் மழை வேண்டுமா, அப்பொழுதும் ஒரு துவா, மழை வேண்டாம் என்றால் அப்பொழுதும் ஒரு துவாவை பெருமானார். நம் வாழ்க்கையை தன் அடியானை அல்லாஹோடு இணைப்பதற்காக வேண்டி வார்த்தையை தாரக மந்திரத்தை துவாவாக பெருமானார் நமக்கு கற்பித்தும் காண்பித்தும் தந்தார்கள். அல்லாஹுமா அவாலைனா அவலாலைனா, இறைவா எங்களுக்கு போதும், இல்லாத பகுதியில் அந்த வான்மலையை திருப்பிவிடு. மலைகளிலே, கடல்களிலே, இன்னும் மரத்தின் வேர்களிலே நீ அதை திருப்பிவிடு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் என்ன செய்தோம், சரியில நாம படித்தோம். இது சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துவா செய்தார்கள். அதற்காக இப்படித்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற துவாவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். நீர் இல்லாமல் இன்னைக்கு இருக்க முடியுமா,
நினச்சி பாருங்க. பிரியாணியே சாப்பிட்றோம், வயிறுக்கு நிரம்பி சாப்பிட்றோம், ஒரு கட்டத்தில் விற்கனா என்ன வேணும், தண்ணி தானே கேட்போம், சூடாக ஒரு டீயை போடுங்க அல்லது நல்ல ஒரு சார்ஜாவோ அல்லது ஜூஸோ தாக்கன்னா கேட்போம், என்ன கேட்போம், விற்கிது பாருங்க தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுப்பா, இல்லைங்க இந்த பருப்பு கத்திரிக்காய் வைக்கவா அல்லது பீஸ் வைக்கவான்னு கேட்கும்போது ராஜா ஒன்றுமே வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி தான் போதும் அப்படி தான் கேட்போம் இல்லையா. அப்படின்னா நீர் மிக மிக, வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீர் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த நீரை ஏன் முக்கியமான ஒன்று என்றால் அதை நீங்கள் கொண்டு வந்துவிட முடியாது. இன்னைக்கு அணுவை பிளந்து ஆய்வு செய்கிற மனிதன், அனைத்தையுமே ரிசர்ச் பண்ற ஆய்வு செய்கிறான், அனைத்தையுமே மனிதன் விஞ்ஞான யுகத்திற்கே சவால் விடுகிற அளவிற்கு மனித மூளை வேலை செய்து, நாசா விஞ்ஞானிகள் அப்படி இப்படி போய் செவ்வாகரணத்தில் போய் நம்ம வசிக்கலாமா, ஃப்ளாட் போட்டு அங்கேயும் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கலாமாங்கிற அளவுக்கு மனிதனுடைய பிரெயின், மனிதனுடைய மூளை அவ்வளவுக்குள்ளே விரிவடைஞ்சிச்சு. ஆனால் இவ்வளோ கொண்டு வந்த, இவ்வளோ கண்டுபிடித்த மனிதா ஒரு சொட்டு நீரை கொண்டு வந்துட முடியுமா சொல்லுங்க பாபா, ஒரு சொட்டு நீரை நம்மளால் உருவாக்க முடியுமா? இதற்கு பதில் இல்லை என்பதை விட வேறு பதில் இல்லை. சூரத்துல் வாக்கியா மகரிப்பு நம்ம ஓதுவோமா இல்லையா, எல்லாரும் ஓதுறோமா இல்லையா, அல்லது சீரியல் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. இன்னைக்கு மகரிப்பில் முக்கியமான இப்பாதத்து நிறைய மக்கள், நிறைய வீட்டில் என்னது சுந்தரியும் வேற என்னது இதெல்லாமே ஓடிட்டு இருக்கு. சரி, நல்லா பாதுகாப்பு. மகரிப்பு நேரத்தில் மிகுதமாக நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களும், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இபாதத்தான ஆண்களும் பெண்களும் மகரிப்பு நேரம் வந்துட்டால் உடனே தபாரத் வாக்கியா ஓதக்கூடிய பண்பாடு இருக்குது. அது முன்னோர்கள் நமக்கு வழியாக வழி வழியாக கற்பித்து காண்பித்து தந்திருக்கிறாங்க. அது ஓதலும் அப்படிங்கிற அளவிற்கு நம்முடைய சடங்கான பிள்ளைகளுக்கு நினைச்சிவாங்க, ஆணை பிறப்பாங்க நம்ம வீட்டு தாய்மார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமிய நெறியோடு வாழக்கூடிய, ஒழுக்க நெறியோடு வாழக்கூடிய சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் இந்த நிலைமை வரை, கியாமத் வரை அல்லாஹ் இந்த வாக்கியத்தை தருவானாக. அந்த சூரத்துல் வாக்கியால் அல்லாஹ் கேட்குறானா, நான்கு கேள்வி கேட்குறான். நான்கு கேள்வி என்னென்னு சூரத்துல் வாக்கியால் நீங்கள் தேடிக்கிடுங்க. அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் படிக்கணும்ல, படித்தா மட்டும் போதும், அதனுடைய அர்த்தத்தோடு படிக்கணும் சரிங்களா. நான்கு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, ஏதாவது ஒரு பையனில் நாலு கேள்வி என்னென்னு கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அஜித்து சொல்கிறாரு, கேட்டார், இந்த காலம் கேட்டோம், அந்த காலம் விட்டோம் இல்லை. அந்த நான்கு கேள்வியில் மிக முக்கியமானது, அப்ரைத்தும்மா அல்லது இந்த ஷரபூன், நீங்கள் பருகக்கூடிய, நீங்கள் குடிக்கிற நீரை சிந்தித்தீர்களா? அப்ரைத்தும்மா அல்லது இந்த ஷரபூன் மஞ்சள் துமூமின் ஜிலோன், அதை வானத்திலிருந்து, அதை மேலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்கி அறிவிக்கிறேனா? அந்த கேள்விக்கு பதில் ரப்பே உன்னை என்று இல்லை. எதையெல்லாமோ கண்டுபிடிக்கிறான் மனிதன். தண்ணி என்னங்க, நீர் என்ன, வாட்டர் என்ன, H2O, H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இந்த ரெண்டு தான் அதானே, H2O சொல்லுவேன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ரெண்டும் தான், அந்த ரெண்டும் தான் ஆனந்த ரெண்டை கொண்டு வந்துட முடியுமா, முடியாது பார்த்தீங்களா. எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. அப்படின்னா ஒரு சொட்டு நீர் மிக மிக முக்கியமான ஒன்று, அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வான்மலையாக ஒளிய வைக்கிறான். ரப்புல் ஆலமிடத்தில் கையை ஏந்த வேண்டும், அதற்காக தொழுகை நடத்த வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வேண்டி நமக்கு தொழுகையை பிரார்த்தனையை கற்பித்து தந்தார்கள். இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் வேர்ல்டு வார், உலக யுத்தம் ஒன்று நடக்கதா இருந்தா அது பெரும்பெரும் விஷயத்திற்காக வேண்டி அல்ல, நீருக்காக வேண்டி தான் நடக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவிட்டாங்க. அடுத்த உலக யுத்தம் வந்து தண்ணிக்காண்டி தான். அன்பிற்கினியவர்களே, அரசியல் பேசுகிறேன் நினைக்க வேண்டாம், மடிக்கணினியை இலவசமாக கொடுக்கிற அரசு, பேருந்திலே பெண்கள் எல்லாம் இலவசமாக ஏறி போகலாம் என்று சொல்லக்கூடிய அரசு, இன்னும் எத்தனை எத்தனையோ மானியங்களை எல்லாம் மக்களுக்காக வேண்டி வாரி இறைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு தண்ணீரையே இலவசமாக்கலை, அது பெரிய ஒரு பிஸ்னஸ்.
இதில் அந்த வாட்டர் கேன்ல பார்த்துருக்க மாட்டேன். தண்ணி ஒரு உணவுப் பொருளா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாவசியமான நீரை விற்க கூடாது, விற்பனைக்கு உண்டான பொருள் அல்ல அது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லுவாங்க, தண்ணீர் விற்கக்கூடாது. அப்படின்னா அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே, வர்த்தக யுகத்திலே மிக முக்கியமாக இருக்கிறது. அதை உருவாக்கக்கூடிய அந்த பெரும் பெரும் கம்பெனிகள் எல்லாம், பெரும் பெரும் பண முதலைகள் எல்லாம் அதை வாரி இறைத்து எப்படி அந்த தண்ணீரை ஆசுபணமாக பல பில்லியன் பில்லியனாக சம்பாதிக்கலாங்கிற யுக்தியில் இறங்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள், அடுத்த வேர்ல்டு வார் உலக யுத்தம் நீருக்காக வேண்டி நடக்கும் அப்படின்னா நீர் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று, வேறு ஒன்றுமே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் விளங்கு ரஹமத்துல் ஆலமீன் என்றெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹினுடைய அருமை பெருமைகளை, பெருமானாருடைய சிறப்புகளை, மகத்துவத்தை, மகோன்னதங்களை எல்லாம் நாம் படிக்கிறோம், வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு என்ன கிஃப்டாக கொடுக்க போகிறான் நாளைக்கு? அதற்கு ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் உங்களுக்கு வச்சிருக்கு அப்படின்னா, அதாவது அன்பு இருக்கிற இடத்தில் அன்பளிப்பு பரிமாறப்பட வேண்டும், அன்பளிப்பு பரிமாறப்படக்கூடிய இடத்தில் அன்புகள் இழைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஒரு மனிதரை நீங்கள் பிரியப்படுகிற பொழுது அன்பளிப்பு வழங்குங்கள் அப்படின்னு, அப்புறம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாக இருக்கிற அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிற பெருமானாருக்கு அன்பளிப்பாக என்னங்க வழங்குறான்? அங்கேயும் தண்ணி தான். அவங்களும் அப்படிதானே, இன்னா அழுத்தினாக்கள் கௌசர் நபியே உங்களுக்கு பொறுப்புவியலும் மாடா மாளிகைகளின் கோபுரங்களையும் தந்து அளவு பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றானா? இன்னா அழுத்தினாக்கள் கௌசர், கௌசர் என்ற நீர் தடாகத்தை நாம் வழங்குவோம் கௌசர். அப்ப தண்ணி எவ்வளோ மிக மிக முக்கியம்னு பாருங்க. கியாமத்து நாளையில் பெருமானாருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கௌசர் நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சமுதாயம் தலைக்கு ஒரு தான் மேலாக சூரியன் இருக்கிற அந்த நிலைமையில் வியர்வையும் உயிருமாக தத்தளித்து தடுமாறி என் சமுதாயம் இருக்கிற வேளையில், தண்ணீர் தண்ணீர் என்று மக்கள் ஓடி வரக்கூடிய வேளையில், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்தை சார்ந்த, என் சுன்னத்தை பின்பற்றுகிற மக்கள் ஓடி வருவார்கள் தண்ணீரை நாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா பெருமானாருடைய சுன்னத்தை பிறழாமல் பிசகாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அடியுற்று வாழ்ந்த மக்களுக்கு பெருமானார் தன் கரத்திலே கோரி கொடுப்பார்களா? சுன்னத்தை எல்லாம் பேணி பெருமானாரின் கரத்திலே நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவாங்க. பெருமானாருடைய சுன்னத்தான நடைமுறைகளை, சுன்னத்தான வாக்கை, சுன்னத்தான வாழ்க்கையை மீறி மறுத்து மறுதளித்து வாழக்கூடிய மக்களை வானவர்களை தள்ளி விடுவார்களா? நீ பெருமானாரின் வாழ்க்கையை, பெருமானாரின் வாக்கை நீ புறக்கணித்தவன், புறந்தள்ளி போய் இந்த இடத்தில் இடமில்லை என்பதாக சொல்வார்களா? அல்லாஹ் இதை விட்டு பாதுகாப்பானார். ஆக அன்பிற்கினியவர்களை, நீர் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் இமாம் புகாரி இமாம் அவர்கள் அதற்கென ஒரு பாடம் அமைத்து அந்த நபிமொழியை சேகரித்து நாம் இன்றைக்கு படித்து பயன்பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி அருவானிவானா, அவருடைய கபுரை அல்லாஹ் சுன பூஞ்சோலையாக ஆக்குவானா. அடுத்ததாக இன்னொரு பாடத்தை படித்தோம், பாபுல் குசூஃப், கிரகண தொழுகை. இந்த இரண்டும் மேக்சிமம் சேர்த்தே கிதாபுகளிலே, ஃபிக்ஹுனுடைய கிதாபுகளிலே வரும், சலாத்துல் குசூஃப், கிரகண தொழுகை. இந்த இரண்டுமே தேவைப்படுகிற அந்த சமயத்தில் நாம் அதை தொழுவோம், அப்படிதானே? ரெண்டு பெருநா தொழுகை மாதிரி. அந்த பெருநா தொழுகையில் தான் ஆலிம் சாக்களுக்கு தக்பீர் மறக்கணும். ஏன்? ஆகா 7 5 கரெக்டாக தொழுதுவோமா, கரெக்டாக தக்பீர் சொன்னாமா? வராதவங்க கூட அப்படிதான் பண்ணிட்டு வருவாங்க. ஏங்க ஒரு தக்பீர் ஆலிம்ஸ விட்டாருங்க, எப்போ நீ எப்பம்பா வந்த? நான் போன பொம்புக்கு வந்தேன். அதனால தான் அந்த தக்பீரை சுன்னத்துன்னு வச்சாங்க. நல்ல வேலை இமாமும் ஒரு தக்பீரோ ரெண்டு தக்பீரோ மிஸ் பண்ணிட்டாரு வச்சுங்களேன், துணிவு கூடிடும், பிரச்சனை இல்லை, துணிவு கூடி. ஆமாம்,
அது ஏன் அப்படி வருஷத்துக்கு ரெண்டு தடவை வைக்கிறனால மறந்து போயிடும் அப்படிதானே. சில இமாம்கள் ஞாபகம் செஞ்சுவாங்க வச்சுக்கிடுவாங்க அலமதுல்லா, அதனால மறந்துட்டா அலிமிசா யாரும் திட்டுறாது. சில ஊர்ல நீங்க போயிட்டு போங்க அலிமிசா, பெருநா துணையே சரியா வைக்க மாட்டேங்க, போங்க வெட்டி கட்டி போங்க அப்படின்னு அனுப்பி வச்ச ஊர்ல அந்த இருக்கு. அது ஏன் சொன்னா மறந்து போயிடும். அதே மாதிரி தான் அந்த சலாத்துல் குசுப், சலாத்துல் இஸ்திஸ்கா, இது தேவைப்படக்கூடிய மழை வேண்டி இருக்கிற பொழுது தொழுவோம். அது மாதிரி கிரகணம் எப்பவுமாவது ஏற்படும் இல்லையா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்டுச்சு, சமீபத்தில் கூட ஏற்பட்டுச்சு, எல்லா மக்கள் என்ன செய்தோம் தொழுவோம். சென்னையிலலாம் மிகப்பெரிய பகுதிகள்லாம் வச்சாங்க. அப்படின்னா பெருமானாருடைய காலத்தில் ஒரு சமயம் குசுப் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் உண்டு. பெருமானாரின் காலத்தில் சூரிய கிரகணம் நினைச்சது ஏற்பட்டுச்சு. ஏற்படக்கூடிய அந்த தருவாயில தான் நபியல்லாஹிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ரழியல்லாஹு அவங்க வஃபாத் ஆனாங்க. மாகான முஹம்மதும் அபா அஹதும் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹ் ஹத்தமன் நபி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆண் மக்கள் சொல்லுங்க, நீங்களும் சொல்லணும். 3. அபு காசிம், இப்ராஹிம். பெருமானாருக்கு 3 ஆண் மக்களும் சின்ன வயசுலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈன்றெடுத்த பெற்றெடுத்த ஆண் மக்களை அல்லாஹ் கைப்பற்றிவிட்டான். அதற்கு காரணமும் சொல்கிறான், மா காணும் அபா அஹதி மிருஜாலை, உங்களில் எந்த ஆண்களுக்கும் பெருமானார் தந்தை என் அத்தா இவங்க பெருமானார் ரசூலுல்லாஹ் என் வாப்பா அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு அல்ல, அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமே ஒழிய என் தந்தை என்று நாம் உரிமை கொண்டாடுவதற்கு அல்ல. அதனால்தான் ஒன்றன் பின் ஒன்றாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் மக்களை அல்லாஹ் கைப்பற்றிவிட்டான் என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோம். அந்த சமயத்தில் இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவாகத்தான் தன் மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளை பிறகுதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அப்பா பாட்டனார் பேர் வைப்போம் உண்டா இல்லையா, அவங்க பேர் வைப்போம். அது எதுக்கு, அதுவும் சுன்னத்து தான். இன்றைக்கி யாருங்க அப்படிலாம் வைக்கா, நெட்டில் பார்க்குறா, வாயில் வரமாட்டேங்கு, டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான உள்ள ஒரு நேமை சர்ச் பண்ணி ஆலிம்ஸாக சொல்லுங்களேன்னு கேட்குறான். அப்படி தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டிஃபிகல்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் வாயில் வராமல் இருக்கணும், அப்படிலாம் யாருமே கூப்பிடாமல் இருக்கணும். இப்படிலாம் நடக்குது நிறைய குறித்து, நல்லா பாதுகாக்கணும். தான் தன்னுடைய பாப்பாவுடைய பெயரை தான் பெற்ற பிள்ளைக்கு அழகு பார்ப்பது பெருமானாரின் சுன்னத். தன்னுடைய பாட்டனாராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயராக தன் மகனுக்கு இப்ராஹிம் பேர் வைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மகன் பார்த்தாங்க, அந்த நேரத்தில் தான் சந்திரன் கிரகணமாகுது. இந்த கிரகணம் ஏற்பட்ட பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்கள் பெருமானார் மீது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தை தாங்காமல் தாழாமல் சூரியன் கிரகணம் பிடித்து விட்டது. எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க, இன்னும் போட்டு யோசிப்பாங்களோன்னு தெரியல. இப்போ மட்டும் இல்லை, அப்பவுமே இருந்திருக்காங்களே மக்கள், அதனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு, ஏதோ லவ்கள் மகளையோ பார்த்த மாதிரியும், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரெல்லாம் இவரு ஆள் கரைச்சி பிடிச்ச மாதிரியும் நல்லா பேசுவாங்கல்ல, அதனால தாங்க இது நடந்துச்சு, இதனால தான் அது நடந்துச்சு அப்படின்னு யாருமே எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடியது நடக்கிறது, அவன் நினைத்தது நடக்கிறது இல்லையா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ துன்ப துயரமாக இருக்கும், தான் பெற்ற மகனை பறிகொடுத்து பரிதவிப்பிலே பெருமானார் கண்கள் குளங்களாக கண்ணீர் சிந்துகிற சமயத்தில் அறியாமை காலத்தில் மூட்டி காலத்தில் வாழ்ந்த மக்களைப் போல இந்த மக்கள் இயற்கையோடு இந்த இறப்பை இணைத்து சொல்லும் பொழுது ஏகத்துவத்தை முழக்க வந்த பெருமானார் அங்கு தன் கவலைகளை எல்லாம் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்து மக்களை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய பிறப்பிற்கும் யாரின் இறப்பிற்கும் இயற்கை துணை நிற்காது, இயற்கை இசைந்தும் இணைந்தும் கொடுக்காது, அது அதனுடைய வழியில் போய்க் கொண்டிருக்கிறது.
எப்படி பாருங்க, அந்த கவலையான நேரத்தில் கூட இந்த சமுதாயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ் உயிரோட்டத்தோடு தட்டி எழுப்பினார்கள், மூட நம்பிக்கையை ஒழித்தார்கள், மக்களை அறியாமை இருள் நீக்கி அறிவொளி தீபம் என்றை ஏற்றினார்கள். தான் கண்ணீரோடு கவலையோடு இருந்த தருணத்திலும் கூட, இதனால தாங்க ப்ராஃபட் முஹம்மத் இஸ் பர்ஃபெக்ட் மேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியற்புதமான உன்னத மனித புனிதர் அப்படின்னு இன்றைக்கும் உலகம் ஊகையடைகிறது. காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கவலையை கரைத்து சமுதாயத்திற்கு களப்பணி ஆற்ற வந்த திருத்தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்படி அந்த நேரத்தில் அந்த மக்கள்லாம் நினச்சிட்டாங்க இதனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். யாருடைய இறப்பிற்கும் யாருடைய பிறப்பிற்கும் இயற்கை துணை போகாது, சூரியனும் சந்திரனும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆயத்தும் மின் ஆயாத் இல்லா, அல்லாஹுடைய ஆயத்தானி மின் ஆயாத் இல்லா, அல்லாஹுடைய பல அத்தாட்சிகளிலே இதுவும் ஒன்று என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு பாடம் நடத்தினார்கள் என்றால், அதைத்தான் இன்றைக்கு பாடமாக நாம் படித்தோம். வல்லூன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புகாரி ஷெரீஃபினுடைய ஹதீஸை செவிமடிக்கிற நாம், அதை கேட்கிற நாம், அதன்படி வாழவும் அதன்படி நடக்கவும் வல்லூன் அல்லாஹ் படித்த எங்களுக்கும் செவிமடித்த உங்களுக்கும் வல்லூன் அல்லாஹ் தௌஃபீக்கை நல்கிடுவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கிற நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நாம் பெற்ற மக்களை, நம் குடும்ப மக்களை, நம் அஹல்லா மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானிப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு ஹதீஸில் நாம் சந்திப்போம். வல்லூன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை வெற்றியாக அல்லாஹ் துணங்கிடச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.